गुड मॉर्निंग टीचर्स इनकी नाम और गूगल फॉर्म பயன்படுத்தி எப்படி ஒரு क्वेश्चन செட் பண்றது எப்படி ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் நான் கூகுள் டாக்ஸ் பயன்படுத்தி ஆப்ஷனல் டைப் क्वेश्चंस டைப் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ் வாய்ஸ் டைப்பிங் மற்றும் இங்கிலீஷ் வாய்ஸ் டைப்பிங் எப்படி பண்றது அப்படின் தெரியாதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் அதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து கூகுள் டாக்ஸ்ல क्वेश्चन ரெடி பண்ணியிருக்கோம் ஆப்ஷனல் டைப் क्वेश्चंस ஆனா அதை வந்து நாம பிள்ளைங்களுக்கு அனுப்பி அதோட ரிசல்ட் எப்படி வாங்குறது அது அவங்க PDF ஃபார்ம்ல தான் எழுதி அனுப்பணும் ஆனா அதுக்கு பதிலா கூகுள் ஃபார்ம்ல குவிஸ் ஃபார்மட்ல நாம கொடுத்துட்டோம்னா பிள்ளைகள் அவங்க ஈஸியா ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க ஏன்னா அது ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் இல்லையா அப்ப அது வந்து ஒரு விளையாட்டு முறையில் அவங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அவங்க ஈஸியா ரெஸ்பான்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்புறமா எவ்வளவு அதுல தவறுகள் இருக்கு அப்படின்றத கூட அவங்களே பார்த்துக்க முடியும் நம்மளும் அதை ஈஸியாக பார்த்துக்க முடியும் அதை எத்தனை பேர் இப்போ 40 பேர் அனுப்பியிருக்காங்கன்னா அதை எப்படி ஸ்ப்ரெட் ஷீட்டில் எடுத்து அதுக்கு ஒரு கம்பேர் பண்ணி பார்க்குறது அப்படின்றது எல்லாமே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஓகேயா ஃபஸ்ட் நம்ம கூகுள் க்ரோம் போய்க்கிறோம் இதில் இந்த 9 டாட்ஸ் இருக்கு இல்லையா அதை நாம் தொட்டால் கீழே கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணிக்குவோம் இப்போது அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கலாம் நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கொடுக்குறேன் டைரக்டாக கொஸ்டின் போயிடலாம் இப்போ கொஸ்டினில் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம டைப் பண்ணிகிட்ருக்கணும் அதுக்கு பதிலாக நான் இப்போது ஏற்கனவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லெசனில் ஒரு கொஸ்டின் வந்து கூகுள் டாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை நான் எடுக்கிறேன் அதாவது இன்னொரு டேபில் மீண்டும் இந்த 9 டாட்ஸில் போய் கூகுள் டாக்ஸ் எடுத்துக்கிறேன் அதில் நான் ஏற்கனவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வாய்ஸ் டைப்பிங் மூலமாக அந்த கொஷின்ஸு நான் இதில் கூகுள் ஃபார்மில் போட போகிறேன் ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட் கொஷின் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு கொஷின் ஃபுல்லும் இந்த ஒரு லைனும் நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லையா அதுக்கு இப்படி ட்ராக் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 3 கிளிக்ஸ் 1, 2, 3 அப்படி கிளிக் பண்ணிட்டோன்னா கிடச்சிரும் கண்ட்ரோல் ப்ளஸ் சினா காப்பி அதை நான் இதில் இந்த இடத்துல எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் வி பேஸ்ட் ஸோ நான் இப்போ இது ஒரு ஃபஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு வச்சுட்டேன்னா ஃபஸ்ட் க்வெஸ்சன் போட்டுக்கிறேன் அண்ட் ஆப்ஷன்ஸும் நான் அதில் எடுத்துக்கிறேன் இப்போ இது ஒரே ஒரு வேர்டுனால நான் என்ன பண்ணால் போதும் டபுள் கிளிக் பண்ணால் போதும் செலக்ட் ஆயிரும் கண்ட்ரோல் ப்ளஸ் சி காப்பி அண்ட் இதில் நான் வந்து என்ன பண்ணணும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணணும் இந்த ப்ளூ கலர் கிடைச்சாதான் அது வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அதில் மறுபடியும் கண்ட்ரோல் வி கொடுத்துடணும் பேஸ்ட் ஆயிடும் அப்போ அந்த ப்ளூ கலர் இது வந்து ஆப்ஷன் 1னு எழுதியிருந்தது வந்து டிலீட் ஆகிட்டு இது பேஸ்ட் ஆகும் அப்படி இல்லாமல் நம்ம ஆப்ஷன் 1னு இருக்கு இல்லையா அதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும்போது நம்ம பேஸ்ட் பண்ணமாக்கும் அந்த ஆப்ஷனில் உள்ள ஓபிடி இந்த பக்கம் இருக்குது ஒன் இங்கே இருக்குது அப்படிலாம் இருக்கும் நமக்கு அது கரெக்டாக வராது இப்போ அதனால் ஒன்றிலே இந்த ப்ளூ கலர் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இப்படி ஆப்ஷன் இருக்குது நம்ம இப்படி ஒயிட் கலர் ஆக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அதை டிலீட் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும் ரைட்டா ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது என்டர் கொடுத்துக்கோங்க ஆப்ஷன் 2 கிடைக்கும் காப்பி அண்ட் பேஸ்ட் என்டர் இப்படி நாம் ஒவ்வொரு க்வெஸ்சனாக காப்பி பேஸ்ட் பண்ணிடணும் ஓகே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு இப்போ நான் இதில் இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதணும்னா நான் என்ன பண்ணணும்
ரெக்வர்ட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா இது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணால் தான் அடுத்த கொஷின் போகும் அது. ஓகேயா, அடுத்தது நம்ம ஷஃபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனில் போய் நிற்கும், கரெக்டாக. அடுத்தது ஆட் கொஷின்ஸ், இன்னொரு கொஷின் ஆட் பண்ணுறோம். செகண்ட் கொஷின், கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். நான் நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கிறத விட இது ஈஸியாக தான் இருக்கும், அதனால தான் ஏற்கனவே கூகுள் டாக்ஸ் வாய்ஸ் டைப்பிங்கில் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஈஸி. இதையுமே நான் ரெக்கார்டுன்னு கொடுத்துட்றேன், ஷஃபிள் ஆப்ஷன். அடுத்த க்வெஸ்சன் பேஸ்ட், காபி, பேஸ்ட். ஓகே, நான் இப்போ மூணு க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் நிறைய க்வெஸ்சன் டைப்ஸ் இருக்குது, ஷார்ட் ஆன்சர்ஸ் கூட இருக்குது. நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் ஏதாவது கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர்லாம் எழுத முடியும். அப்போ அதனால் நாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் அது ஒன்றில் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன எழுதுறேன்னா, ரைட் யோர் நேம் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வைல் ஆன்சரிங் ஷார்ட் டைம்ஸ். அப்படி ஆனால் அவங்க வந்து இந்த ஷார்ட் ஆன்சர் எழுதும்போது அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் நேமும் எழுதிட்டு நமக்கு அனுப்புவாங்க. ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ், ரைட் ஹேண்ட் ரூல், இப்படி எழுதணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் தே ஷுட் ரைட் தியர் நேம் அப்படின்னா அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு ரைட் யோர் நேம் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இப்படி கொடுத்துட்டோன்னா அவங்க இதை ஆன்சர் பண்ணும்போது ஷார்ட் ஆன்சர்ஸும் எழுதிட்டு ரெஜிஸ்டர் நம்பரும் எழுதிடுவாங்க, ரைட்டா. அப்போது நமக்கு வந்து நம்ம ரிசல்ட் பார்க்கும்போது அவங்க நேமோட நமக்கு கிடைக்கும், அதுக்காக வந்து. ஸோ இன்னொன்றும் பண்ணலாம் என்ன அப்படின்னா, வி கேன் இம்போர்ட் அப்படின்னா நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன், வச்சுட்டு இம்போர்ட் க்வெஸ்சன்ஸ் போகிறேன். நான் ஏற்கனவே ஏதாவது ஒரு கூகுள் ஃபார்ம் நான் க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த க்வெஸ்சன்ஸை கூட நான் இது கூட ஆட் பண்ணிக்க முடியும். நான் இதில் லென்சஸ் லா இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்படி ஒரு க்வெஸ்சன் அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ஸ் அப்படி ஒரு ரெண்டு க்வெஸ்சன்ஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஷார்ட் ஆன்சருக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நான் இங்கே போகிறேன், 2 மார்க்ஸ் கொடுத்துக்கிறேன், டன். அண்ட் இதுக்கு
ஆன்சர் கீ கொடுக்கணும். In a single phase dynamo, the direction of the induced current is given by Fleming's right hand rule. The answer click பண்ணிக்கிறேன். The answer க்கு நான் இவ்வளோ points கொடுக்க போகிறேன். அப்படின்னா 1 point கொடுக்குறேன். Third question. In an AC dynamo, the induced current is alternating in nature. So alternating the answer. So answer கீழ போயிட்டு alternating டிக் பண்ணிக்கிறேன். And இதுக்கு point இந்த ஏரோவில் வச்சு 1 போட்டால் போதும். ஸோ டன் கொடுத்துக்கலாம். ஸோ 1 point கொடுத்துட்டோம். And Lenz's law is in accordance with conservation of energy. So answer கீ போகிறோம். conservation of energy கொடுத்தாச்சு. 1 point கொடுத்தாச்சு. டன். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இஸ் 0. அண்ட் அதுக்கான ஆன்சர் கீ போகும்போது 0 போயிட்டு அண்ட் நீங்கள் 1 point கொடுத்துக்குறோம். டன். ஸோ க்வெஷ்சன்ஸ் எல்லாம் பார்ப்போம். கரெக்டாக நம்பர் பண்ணியிருக்கோமான்னு. ஸோ இது ஒரு ஷார்ட் ஆன்சர். இதுக்கு ஃபஸ்ட் க்வெஸ்சன் அப்படி கொடுத்துக்கலாம். இது செகண்ட் க்வெஸ்சன். தேர்ட் அண்ட் இது இம்போர்ட் பண்ணது நம்ம க்வெஸ்சன் நம்பர் அந்த க்வெஸ்சனில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி வந்திருக்குது. ஸோ நான் இதை 4th க்வெஸ்சன் மாற்றிக்கிறேன். இது க்வெஸ்சன் நம்பர் 5. டோட்டல் பாயிண்ட்ஸ் 6. 6 மார்க்குக்கு நான் வந்து டெஸ்ட் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 10 மார்க்ஸ்க்கு அதை நம்ம கொடுக்கலாம் க்வெஸ்சன்ஸு. ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணி ஸோ இதோட ஆன்சர் ட்ரான்ஸ்ஃபார்மர் சேஞ்சஸ் போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதுக்கு பாயிண்ட்ஸ் 1 point கொடுத்துக்கிறேன். டன். ஸோ 6th க்வெஸ்சன்ஸ் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் அனதர் 1 question ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் 7th one காப்பர் லாஸஸ் இன் ஃபார்ம் ஆஃப் க்வெஸ்சன் எப்படி டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன்ஸில் போய் 4 ஆப்ஷன்ஸையுமே அட் அ டைம் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணாலும் போதும். ஸோ இதை மாதிரி ஈஸியாக கூட நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ காப்பர் லாஸோட பேர் லைட் லாஸா, ஹீட் லாஸா, சவுண்ட் லாஸா, ஹிஸ்டெரிசிஸ் லாஸா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். ஸோ ஆன்சர் என்னென்னா ஹீட் லாஸ். ஸோ நான் ஹீட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கும் ஒரு 0.1 கொடுத்துக்கிறேன். ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்ன்னு 2 point கொடுக்க வேண்டியது. டோட்டல் பாயிண்ட்ஸ் 8 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் 2 question நான் இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் 10 மார்க்ஸ் கொடுக்க முடியும். இல்லைன்னா நான் இன்னொரு ஷார்ட் க்வெஸ்சன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் க்வெஸ்சன் ஆட் பண்ணுறேன்னா எதில் போகணும் அப்படின்னா இந்த மல்டிபிள் சாய்ஸின் பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கு இல்லையா, அதில் போகணும்னா நமக்கு மேலே ஒரு ஷார்ட் ஆன்சர் இருக்கு. அந்த ஷார்ட் ஆன்சரில் கிளிக் பண்ணால் க்வெஸ்சன் நம்பர் 8. வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங்
induced EMF. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஷார்ட் ஆன்சர் கொடுப்பாங்க ரைட்டா. அப்போ நான் இந்த ஷார்ட் ஆன்சருக்கு ஆன்சர் கீழ போகணுன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன், டன். ஸோ நான் இப்போது மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன், மொத்தம் ஒரு 10 மார்க்ஸுக்கு நான் வந்து இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்குறேன். இதை சென்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் கலெக்ட் இமெயில்ஸ் கொடுத்துக்கலாம், ரெஸ்பான்ஸ் ரிசிப்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதை நம்ம கொடுத்துருந்தோன்னா, கலெக்ட் இமெயில்ஸ் கொடுத்துருந்தோன்னா அவங்க இமெயில் ஐடி கொடுப்பாங்க, அப்போ அது யாரோடது அப்படின்னு பார்த்துக்கலாம். ரெக்வெஸ்ட் சைன் வந்து லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ், 1 ரெஸ்பான்ஸ் கொடுத்தா போதும். இல்லைன்னா 1 ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் திருப்பி எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே அதில் வந்து இது வரும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அப்போ இதனால் லிமிட் 1 ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா இதுக்கு மேலே அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொரு தடவை அதை ரெஸ்பாண்ட் பண்ணால் போதுமா இருக்கும். இதில் அடுத்தது ரெஸ்பாண்டன்ஸ் கேன் எடிட் ஆஃப்டர் சப்மிஷன், அது வேண்டாம். ஒன்ஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ சேவ் கொடுத்துக்கலாம். அடுத்தது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்னால் என்னென்னா இந்த கலர் சேஞ்சு, ஃபாண்ட் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சேஞ்சுனா இப்போது அதோட ஸ்டைல் ஆஃப் லெட்டர்ஸ் அதெல்லாம் மாற்றிக்கலாம். ப்ரிவ்யூ போய் பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூவில் நாம் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அப்போது நம்ம இமெயில் கேட்டிருந்ததுனால இமெயில் ஐடி கேட்குதா. அப்புறம் ஆன்சர் இதில் கொடுக்க சொல்கிறோம். ஃபஸ்ட்டு லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட நேம் அண்ட் ரோல் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் நம்பர், ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் அடிக்கிறாங்க, ஆன்சர் பண்ணுறாங்க. ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அதில் டைப் பண்ணுவாங்க ரைட்டா, அதுக்கு அடுத்தது ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸ் டைனமோ த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF இஸ் கிவன் பை ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். டைனமோ இன்டியூஸ்ட் கரண்ட் இஸ் இன் ஆல்டர்னேட்டிங் இன் நேச்சர். லென்ஸ் லா இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நான் கான்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்னு கொடுக்குறேன். த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இஸ் 0. அ டிரான்ஸ்ஃபார்மர் சேஞ்சஸ் போத் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். காப்பர் லாஸ் இஸ் ஹீட் லாஸ். What are the methods of producing induced EMF? Short answers கொடுக்கல. இப்போ இதில் வந்து send me a copy of responses. நம்ம அங்கே கொடுத்துருந்தோம், ரெஸ்பான்ஸ் வேணும்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை டைப் பண்ணிக்கணும் அப்படின்னு. நான் வந்து இதில் யார் சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணியாச்சு. இமெயில் ஐடி இஸ் நீடட். ஸோ நான் என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ நமக்கு யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ ரெக்வர்ட் நம்ம கொடுத்துருந்தோன்னா அந்த ரெக்வர்ட் ஆப்ஷன்ஸு ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் நமக்கு அவங்க சப்மிட் பண்ண முடியாது. என்னோடய இமெயில் ஐடிக்கு ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் போயிடும். இல்லைன்னா இதை வேறு எப்படியெல்லாம் ஷேர் பண்ணலாம், இந்த க்வெஸ்சனை ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த ஒரு ரெஸ்பான்ஸ்னால் நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன் இல்லையா, அதுதான் 5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 10. ஏன்னா 2 2 மார்க்ஸ் க்வெஸ்சன் அட்டன் பண்ணலாம் சரியா, ஆப்ஷனல் டைப் கொஷின்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஏன் இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்குறேன்னா, நமக்கு நேம் அண்ட் நம்பர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் அந்த 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா எல்லாமே ஆப்ஷனல் டைப் கொஷின்ஸ் கொடுத்துடலாம். இல்லை எல்லாமே ஆப்ஷனல் டைப் கொஷின்ஸ் கொடுக்கறதுனாலும் அந்த இமெயில் ஐடி மட்டும் நம்ம வாங்கினா கூட போதும். அந்த இமெயிலில் ஏறக்குறைய எல்லோரும் நேம்ஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு கூட யாரோடது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதில் கரெக்டான நேம்ஸ் இருக்காது. ஸோ நம்ம இப்படி வாங்குறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இதில் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் அ நியூ ஸ்ப்ரெட் ஷீட்.
அப்படின்னு போட்டுட்டு கிரியேட் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ டைம் ஸ்பேன் கூட போட்டுக்கலாம், எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு, இமெயில் ஐடி வந்துடுது, ஸ்கோர் வந்துடுது, எந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஈஸியாக நம்ம இதில் பார்த்துட முடியும். என்ன ஆன்சர்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஈஸியாக பார்த்துட முடியும். சரியா? ஸோ குவிஸ் கண்டக்ட் பண்ணி அந்த குவிஸ்லேருந்து நம்ம ரிசல்ட் எப்படி எடுக்கிறது, யாரெலாம் என்ன க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எவ்வளவு ஈஸியாக எடுக்கிறது அப்படின்றது இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் நமக்கு கிடைக்குது. அதுலேருந்து நம்ம ஸ்கோர்ஸும் இதிலே அப்படியே பார்த்துடலாம், யாரெலாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம், ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். ரைட்டா, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சஸ் பார்த்தோன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத அப்படியே ஃபார்மாகவே பார்த்துடலாம், என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபார்மாகவே பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ். ஸோ எல்லோரும் இந்த கூகுள் ஃபார்ம்ஸை வச்சு க்வெஸ்சன் பேப்பர் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு ஈஸியாக குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம், அப்படி தானே? ஸோ சென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் பார்த்துருவோம். சென்ட் பண்ணுறது எப்படின்னா, த்ரூ மெயிலும் போடலாம், யாருக்கு அப்படின்றத வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த லிங்க் நம்ம இப்போது அடித்து வச்சுருக்குறோம் இல்லையா, ஒரு கூகுள் ஃபார்ம், இந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் இது தான். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, இது ஷார்டன் யூஆர்எல் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம், அப்படின்னா நமக்கு ஷார்ட்டாக கிடைக்கும். இதை அப்படியே காப்பி காப்பின்னு அந்த கீழே இருக்க பாருங்கள், இந்த காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டேபில் வாட்ஸ்அப் வெப்பை ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இட் வில் பி ஈஸி, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதையும் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். இதில் மேக் குவிஸ், மேக் அ குவிஸ் கூட போகலாம், குவிஸஸில் போய் இம்மீடியட் ஆஃப்டர் ஈச் சப்மிஷனுக்கும் கிரேட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தோன்னா அதை ரிலீஸ் பண்ணிடும். இந்த ரெஸ்பாண்டன்ஸ் கேன் சி மிஸ்ட் க்வெஸ்டின் அப்படின்னு அதை கொடுத்துருந்தோன்னா, இப்போ ஏதாவது ஒரு க்வெஸ்டின் அவங்க மிஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த க்வெஸ்டினை அது பாப்அப் பண்ணி காமிக்கும், இந்த க்வெஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்றத காமிக்கும். சரியா, சேவ் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். இன்றைக்கி நாம் எப்படி கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணுறது, இந்த கூகுள் ஃபார்ம்லேருந்து எப்படி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, எப்படி அதை இவாலுவேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்த்துருக்குறோம். பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.